கோரமண்டல் ரயில் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தொடர்ச்சியாக நமக்கு விவரங்களை பாலவெச்சிவேல் தந்து கொண்டிருக்கிறார். தற்போது சென்னை சென்ட்ரலிலிருந்து அந்த கோரமண்டல் ரயில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு பாலவெச்சிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெச்சிவேல், தற்போது ரயில் செல்ல தொடங்கியிருக்கிறது, அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதல் முறையா தற்போது இந்த விபத்து நடந்த பிறகு மீண்டும் புறப்பட்டு சென்றிருக்கிறது. பெட்டிகள் ஏதேனும் குறைக்கப்பட்டிருக்கா, இல்ல வழக்கமா எவ்வளவு பெட்டிகள் இருக்குமோ அதே பெட்டிகளோடு தான் சென்று கொண்டிருக்கிறதா? கோரமண்டல் ரயிலை பொறுத்தவரை 24 பெட்டிகள் இருக்கும். அதே அளவிற்கான பெட்டிகள் தான் இருக்கு. பெட்டிகளில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. ஒரு கூடுதல் தகவல் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது லோக்கோ பைலட்டுகள், 2 லோக்கோ பைலட்டுகள் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தற்போது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் இந்த ரயிலில் அதிகப்படியான எண்ணிக்கையில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த RPF என கூறப்படுகின்ற ரயில்வே போலீஸ் அவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த பெட்டிகளுடைய இணைப்பு பாகங்கள் அனைத்தும் சரியான முறையில் இருக்கிறதா, தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறதா என்பது வந்து ரயில் கிளம்புவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே கேலிபிரேட் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து அதிகாரிகள் வந்து ரயிலினுடைய ஓட்டம், ரயிலினுடைய இணைப்பு பகுதிகள், ரயிலினுடைய வேகம், ரயிலினுடைய அந்த இயக்கு அனைத்து கருவிகளும் வந்து சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே தற்போது ரயில் கிளம்புகிறது. காலை 7 மணிக்கே புறப்பட வேண்டிய ரயில் இந்த சோதனையின் காரணமாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேர தாமதத்திற்கு பிறகு தற்போது 10:30 மணிக்கு ரயில் புறப்பட்டு செல்கிறது. தென்கிழக்கு கடற்கரை பிராந்தியத்தின் ராஜா என்றே கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலை வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இதுதான் வந்து சென்னையிலிருந்து கல்கத்தாவுக்கு போறதிலேயே மிக அதிவிரைவு ரயில் என அழைக்கப்படுகிறது. மிக குறைவான நிறுத்தங்களும் இருக்கிறது. இப்போ சென்னையிலிருந்து இந்த ரயில் புறப்படுதுன்னா நேரடியா அடுத்து போகிற இடம் வந்து விஜயவாடா தான். இங்கிருந்து விஜயவாடாவுக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் இருக்கு மேல. எனவே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த ஸ்டாப் தான் இருக்குது. ஆந்திரால 5 ஸ்டாப் இருக்குது, ஒரிசால 7 ஸ்டாப் தான் இருக்குது, மேற்கு வங்காளத்துல 3 ஸ்டாப் தான் இருக்குது. 1977 இருந்து இயக்கப்படுது. மொத்தமா 24 பெட்டிகள் கொண்ட ரயிலா இருக்குது. இதுவரை எந்த விதமான விபத்துகளும் நேராத ஒரு பாதுகாப்பு நிறைந்த ரயிலாகவும் அனைவரும் விரும்பி பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலாகவும் இருக்கிற நிலையில இந்த ஒடிசாவில் ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒரு பேசு பொருளாகி இருந்த நிலையில தற்போது முதல் முறையாக விபத்திற்கு பிறகு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மேற்கு வங்காளத்திற்கு நேரடியாக ரயில் வந்து புறப்படுகிறது. ஹவுரா வழியாக சாலிமருக்கு இந்த ரயில் புறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி கோரமண்டல் எக்ஸ்பிரஸினுடைய கடைசி பெட்டியை நம்மால் காட்டிக் கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் டாக்டர் MGR ரயில் நிலையத்திலிருந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒடிசாவில் ஏற்பட்ட விபத்திற்கு பிறகு 5வது நடைமேடையில் இருந்து புறப்பட்டு சென்றது. விக்னேஷ் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. பாலவெச்சிவேல், செயின்ட் மதர் தெரேசா என்ஜினியரிங் காலேஜ், வாகைக்குளம், தூத்துக்குடி.